கும்மிடிப்பூண்டி நடைபெற்று வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி குறித்து நமது செய்தியாளர் சிகாமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிகாமணி, தற்பொழுது கும்மிடிப்பூண்டியில் எந்த இடத்தில் வைத்து இந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு வருகின்றன, அங்கு ஏற்படக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணும் முறை குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகுமார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் தற்போது கடந்த 27 மற்றும் 30 தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது சற்று நேரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கென கடந்த இரண்டு கட்டமாக நடந்து முடிந்த வாக்கு பெட்டிகள், அதாவது வாக்குச்சீட்டுகள் அடங்கிய வாக்குப்பெட்டிகளானது கும்மிடிப்பூண்டியில் உள்ள KLK அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன், அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது அரசு அதிகாரிகளும் தேர்தல் அலுவலர்களும் இந்த கும்மிடிப்பூண்டி KLK அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு பெட்டிகளை சீல் உடைத்து எடுக்கும் பணியில் தற்பொழுது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த பகுதியில், அதாவது இந்த பள்ளி உட்பட்ட பகுதிகளில் எந்தவித வன்முறை சம்பவங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் மிகவும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர்களும் பாதுகாப்பு பணிகள் ஏற்படுவதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் காவல் பணிகள் சுமார் 300 மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வரும் முகவர்களுக்கு தேர்தல் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட முறையான முகவர் அட்டை இருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வேட்பாளர்களின் ஏஜென்ட்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே வரும் பொழுது செல்போன்களை மறுக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்த வாக்கு எண்ணிக்கையானது MP MLA தேர்தல்களை போல மின்னணு வாக்குப்பதிவாக அல்லாமல், அதாவது வாக்குச்சீட்டின் அடிப்படையில் நடைபெறுவதாலும், அது மட்டுமின்றி 4 ஓட்டு மக்கள் போடுவதாலும் இந்த வண்ண வாக்குச்சீட்டுகளை தனியே பிரிப்பதற்கான பணிகள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் எடுக்கப்பட்டவுடன் தனித்தனியாக பிரித்து அதற்கென 40 அறைகள் இங்கே ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த 40 அறைகளில் தனித்தனி வாக்குச்சீட்டுகள் பிரிக்கப்பட்டு அதன் பின்னர் வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கப்படவுள்ளது. இவ்வாறு வாக்குச்சீட்டுகளை வண்ணம் பிரிப்பதற்கு சுமார் 2-3 மணி நேரம் ஆகலாம் என்பதால் சுமார் ஒரு 11 மணி வாக்கில் வாக்கு எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சிகாமணி, ஒவ்வொரு வண்ணங்களாக பிரிப்பதற்கே 1-2 மணி நேரம் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது போக வந்து வண்ணங்கள் பிரிக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் எத்தனை வாக்கு பெட்டிகள் எண்ணப்படும் என்று எதுவும் தகவல் வெளியாகி உள்ளதா? நிச்சயமாக ராம்குமார், அதாவது 4 வண்ணங்களில் இந்த தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் அதற்கு முன்னதாகவே தற்பொழுது தபால் ஓட்டுகள் பதிவான ஓட்டுகள் எண்ணும் பணியும் இங்கே தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கென தபால் ஓட்டில் பதிவான ஓட்டுப்பட்டியானது தற்பொழுது தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 வண்ணச்சீட்டுகளை பிரிக்கும் பணிக்காக தற்பொழுது அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 6 கட்டமாக இந்த ஓட்டு எண்ணிக்கையானது நடைபெறும் என்றும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே சுமார் 11 மணிக்கு மேலாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சுமார் ஒரு 6 கட்டமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள ராம்குமார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி சிகாமணி.